குரவே சூயோ நமோ நம விசுத்த விஜயான கனஸ்வரூபம் விஜயான விசிராணனபத்ததேக்கம் தயாநிதிம் தேகபிரசாந்தரண்யம் தேவம் ஹயக்ரீவமகம் பிரபத்யே வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லபி ஜனவல்லபம் ஜயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம். சொல்லலாமா அடியன் சுவாமி? தேவதேசுக்கு ஆரம்பிக்கலாம் சுவாமி. ஒரு அற்புதமான விஷயத்தை நாம பார்த்துருக்கோம். இங்க நரகாசுர வதம் கட்டம். இந்த நரகாசுர வதத்துல வச்சு பாகவதத்துல மகர்ஷி சொன்ன பிரகாரம் பூமி பிராட்டி கண்ணனை ஸ்தோத்திரம் பண்றத பார்த்தோம். சுவாமி தேசிகன் யாதவாபிதயம் பண்ணிருக்காரு. யாதவாபிதயத்துல 16வது சர்க்கத்துல இந்த நரகாசுர வதத்தை பத்தி விஸ்தாரமா வச்சிருக்கார். சுவாமி தேசிகனுடைய சேதுக்தி பாகவதம் விஷ்ணு புராணம் இது ரெண்டையும் தழுவியதாக இருந்திருக்கு. மேல விட்டு புராணத்திலையும் இந்த விற்த்தாந்தம் சொல்லிருக்கு. இந்த சுவாமி தேசிகனுடைய அனுபவம் இருக்க இந்த நரகாசுர கட்டத்துல வரைச்சு வத கட்டத்துல வரைச்சு ரொம்ப அற்புதமாக இருந்துருக்கு. அதை இன்னைய தினத்துல கொஞ்சம் பார்க்கலாம். இதுல நரகாசுர வதம் முடிஞ்ச வரைக்கும் அது வரைக்கும் அங்க சொல்லல. பூமி பிராட்டியினுடைய ஸ்தோத்திரம், பூமி பிராட்டி கண்ணனை பண்ற ஸ்தோத்திரம் அது ஒரு 10 ஸ்லோகத்துல சொல்லி சொல்றாரு. அதை பாக்குறோம். அதை நம்ம இப்போ அற்புதமான ஒரு விஷயம், அதை நாம அனுபவிப்போம். போராத புரகோட்டி தைத்திய ரோஷதட்டாதரம் முகம் நிகிருத்தமபி ந திரஷ்டும் பிரபூதிவுகம். பெருமாள் கண்ணன் நரகாசுரனை வதம் பண்ற, வதம் பண்ண உடனே அதுல என்னன்னா நரகாசுரனுடைய தலை சேதம் பண்ணப்பட்டு கீழே விழுந்திருக்கு. அந்த கீழே விழுந்த அந்த தலைய கூட தேவதைகள்லாம் பார்க்கறதுக்கு பயப்படுறாங்க. என்ன அப்படின்னா போராத பிரகோடி தைத்திய ரோஷதம் முகம் நிகிருத்தமபி ந திரஷ்டும் பிரபபூ திவோகத. தலை துண்டிக்கப்பட்டு தனியா கீழே விழுந்திருக்கு. அதை பார்த்தா கூட அப்படியே பார்த்தோம்னாக்க அதி பயங்கரமாக இருந்துருக்கு. அந்த ஒரு புருவ நெறிப்பும் அந்த உதடும் கோபத்தால கடிச்சு உதட்ட கடிச்சுட்டு இருக்கிறதும் அந்த கண்ணும் அதை பார்த்தாலே அது பயங்கரமா இருக்கு. இத்த கூட தேவதைகள் பார்க்கறதுக்கு பயப்படுறாளாம் அப்படின்னு சொல்லி சொல்ற. இதுல ராமாயணத்துல சொல்லச்சு ராமர் பட்டுன்னு இருக்கிறான், தூங்கிட்டு இருக்கிறான். அப்படி கண்ணம் மூடிட்டு இருக்கச்சே கூட அது கூட காக்காசுரனுக்கு பயத்தை உண்டு பண்றதுதான். அதாவது ஆசிரித்தாளுக்கு பெருமாளுடைய எல்லா நிலைகளும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கு. ஆசிரித்த விரோதிகளுக்கு கண்ணை மூடிட்டு தூங்கின்றவராக இருந்தா கூட பயத்தை உண்டு பண்ணுவதாக இருக்குன்னு ராமாயணத்துல வால்மீகி சொல்ற. அந்தவன் நிகேத்த சிரசம் தேவி நிஜாங்கே பதிதம் சுதம் மகதி மேதினி தீனம் கம்பமானான். இது பெருமாளால சேதனம் பண்ணப்பட்டு
அந்த கிழ விழணும். கிழ விழுந்தா எங்க விழும்? பூமியில தான் விழுப்போம். அம்மா மடியில போய் அது விழணும். நரகாசுரம் பூமி பிராட்டியினுடைய பொண்ணு, இந்த பூமி பிராட்டியினுடைய பிள்ளை. ஆகையில அம்மா மடியிலேயே போய் அந்த தலை விழட்டும். அந்த தலை விழுந்த உடனே, தன் மடியில விழுந்த உடனே அந்த பூமியே ஒரு நடுங்கட்டும். அந்த பூமி நடுங்கிறதுன்றது ரெண்டு விதமா, அம்மாவுடைய மடியில பிள்ளையினுடைய தலை அறுபட்டு விழுந்ததுன்னாக்க அம்மாவுக்கு அதை பார்க்கச்சேயே ஒரு அந்த ஒரு வேதனையினால உடம்பெல்லாம் நடுங்கிறதுன்னு ஒண்ணு. அதி பயங்கரமானவன் இவன் தலை அறுபட்டு கீழே விழச்சேயே பூமியே நடுங்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றது. கம்பமான அன்னகம்பத்தை இவன் விஷயத்துல ஒரு அனுகம்ப ஒரு கருணையோட அவ சொல்றாளாம். தைத்தியஹந்தாரம் பிரணம்ய நத ஜீவிதம் அயாச்சத தயாசிம்பம் ஆத்மஜஸ்ய சுபாங்கத்தின். என்னென்ன வார்த்தையெல்லாம் சுவாமி இந்த இடத்துல போடுறே பாருங்க. தயா சிந்து கருணை கடலாக இருந்திருக்கிற எம்பெருமான் இடத்துல பிரார்த்தனை பண்ற. அவன் பையன் எவ்வளவு தப்பு காரியம் பண்ணினவன் தான் இருந்தாலும் அம்மாவுக்கு அந்த பையனிடத்துல ஒரு அபிமானம் போறதில்லை. அதனால கருணை கடலாக இருந்திருக்கிற எம்பெருமான் இடத்துல ஒரே ஒரு பிரார்த்தனை பண்ணலாம், இந்த பையனுக்கு சுபாங்கத்தின் நல்ல கதி ஏற்படணும். இத்தனை நாளா என்னமோ இருந்துட்டு போயிட்டான், இப்ப இவனுக்கு நல்ல கதி ஏற்படணும்னா இந்த சக்கராயுதத்தினால தலை அறுப்புண்டு விழுந்த இவனுக்கு இவனுக்கு மோட்சரூபமான ஒரு நல்ல கதி ஏற்படணும்னு பிரார்த்தனை பண்ணி சொல்றார். துஷ்டாவச பதியம் துஷ்டா மேதினி விஸ்வமேதினி நபயம் தீவ அந்த பதிய எல்லாம் மருந்த தேவியாக இருந்திருக்கிற அவள் ரொம்ப சந்தோஷம். என்ன பூமிக்கு பாரம் குறைஞ்சிருக்கு. ஆனா அந்த எம்பெருமானை பார்த்து ஒரு புன்னகையோட, இப்ப ஒரு பக்கத்துல குழந்தை பையன் போயிட்டானேன்றது ஒரு பக்கத்துல இருக்கு, இருந்தா கூட பையனா இருந்தாலும் தப்பு பண்ணவன் தப்பு பண்ணவன் தானே அது, அதனால ஒரு பெரிய துக்கத்துக்கு காரணம் ஒண்ணும் இல்லை அந்த இடத்துல. ஆகையால பெருமாள் ஸ்தோத்திரம் பண்றான். அகமஸ்மி விபூதிஸ்தே பூததாத்ரி துவயாதிருதா அசேஷாதாரமேகம் துவாம் அநாதாரம் அதீயதே. நான் உன்னுடைய விபூதி, உம்மாலே தரிக்கப்படுபவளாக நான் இருந்திருக்கேன். பூதங்களெல்லாம் தரிச்சுட்டு இருந்தாலும் கூட என்னையும் நீர் தரிக்கிறே, எல்லாத்துக்கும் ஆதாரமாக நீர் ஒருத்தர் தான் இருந்திருக்கே. ஆனா உமக்கு ஆதாரமாக ஏதனா ஒரு வஸ்து இருக்காருன்னா அந்த வஸ்து எதுவும் இல்லை. அகர்த்தும் அந்நதா கர்த்தும் கர்த்துமப்பகிலம் க்ஷமம் லக்ஷ்மி லட்சணம் ஆகுத்வாம் லங்கித திரிவிதாவதி. ஒரு செய்யலை இல்லாமல் பண்றதுக்கோ அழிக்கிறதுக்கோ, ஒரு வஸ்துவை அழிக்கிறதுக்கோ இல்ல சிருஷ்டி பண்றதுக்கோ அதை மாத்துறதுக்கோ அந்நதா கர்த்தும் இப்படி இருக்கிறத வேற விதமாக மாத்துறதுக்கும் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் சக்தனாக இருந்திருக்கவர். இப்ப ஒரு சூரியன் பிரகாசிச்சிருக்கிற சூரியனை மறைக்கிறதுக்கு உம்மால முடியும். தன்னுடைய சக்கராயுதத்தினால மறைச்சு சூரியனை அஸ்தமிச்சு போயிட்டோன்னு எல்லாரையும் நினைக்கும் பண்றவ அந்நதா கர்த்தும். எத்தனையோ வஸ்துக்களை இல்லாத பண்ற, எத்தனையோ வஸ்துக்களை படைப்பவராக இருந்துருக்க. இது எல்லாத்துக்காட்டிலும் உமக்கு லட்சணமாக சொல்லப்படுவது ஸ்ரீயப்பதி. இந்த ஸ்ரீயப்பதியாக நீர் இருந்துருக்க, நீர் அனந்தனாக இருந்துருக்க, காலத்தினால தேசத்தினால வஸ்துவினால அளவிட்டு சொல்ல முடியாதவராக இருக்கேன். இந்த காலத்துலதான் இருக்கேன், இந்த தேசத்துலதான் இருக்கேன், இந்த வஸ்துவில தான் இருக்கேன்னு சொல்ல முடியாதபடி எல்லா காலத்திலையும் எல்லா வஸ்துவிலையும் எல்லா தேசத்திலையும் நெய்க்கமரம் நிறைந்தவராக நீர் இருந்திருக்கேன் அப்படின்னா. சுவாதந்திரிய பரதந்திரஸ்தம் பாரதந்திரிய சுதந்திரத்தைஹி விஹரஸ்ய ஆத்மசூத்திரஸ்தைஹி சகுனைவ ஜந்துபிகி. உமக்கு ஒரு சுவாதந்திரியம் இருந்துருக்கு, அந்த சுவாதந்திரியத்துக்கு நீர் அதீனராக ஆகி
பாரதந்திரியம் சுவாதந்திரியம் ரெண்டையும் இந்த ஜீவாத்மாவுக்கு வரவிச்சு உம்முடைய சங்கல்பத்தினால சூத்திரானுபத்த சகுனி கிரமேணன்னு சொல்லி தேவநாயக பஞ்சாயத்துல சொல்லி சொல்ற ஒரு பக்ஷிய ஒரு கயிறுல போட்டு கட்டிட்டோம்னாக்க இப்ப அந்த கயிறு எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளவு தூரம் வரைக்கும் அந்த பக்ஷி அங்க பறந்து போயிட்டு இருக்கும். ஒரு திட்டம் போன பிற்பாடு அத்தாலும் பறக்க முடியாது, பிடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கும், மறுபடியும் கீழே வர வேண்டியதுதான். அந்த மாதிரி ஜீவாத்மாவுக்கு ஓரளவு சுவாதந்திரியத்தையும் கொடுத்து அதே சமயத்துல பாரதந்திரியத்தையும் கொடுத்து இந்த ஒரு கயிறுல கட்டின பக்ஷி மாதிரி நீ எல்லா ஜந்துக்களையும் உம்முடைய வசத்துல நீர் வச்சிருக்கு. எஸ்யத்துவம் எஸ்ய ஹிருத்யஸ்தே எஸ்யாசு தஸ்ய எஸ்ததா நாசத்வத்பதமாருஹ்ய நபுமஸ்தைர் நிவர்த்தியதே. யாருக்கு நீர் பிரியமாக இருந்திருக்கிறோ உமக்கு யார் பிரியமோ அவளுக்கு யார் பிரியமோ அவளுக்கு யார் பிரியமோ சேஷத்துவ காட்சம் வெபஜன் முராதே எத்த பருவம் வியவதான துஞ்சம் பாதுகாப்பு சொல்லி சொல்றேன். எம்பெருமானுக்கு அடியார், அவளுக்கு அடியாருக்கு அடியார், அடியாருக்கு அடியார், அடியார் 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 இங்கோ கண்ணு, அந்த மாதிரியாக அந்த பாகவதாளிடத்துல ஒரு பிரீத்தியோட இருந்திருக்கிற ஒரு திவ்ய ஸ்தானம்ன்றது இந்த பாகவதாளிடத்துல யார் பக்தியோட இருந்திருக்காளோ அவளுக்கு உத்தமமான ஸ்தானத்தை நீர் கொடுத்து கொடுக்கிற நீர். ஆகையால இந்த லோகத்துல சுராசுர விபாகம் துலாங்கிரன் நியாயதஸ்தயா கல்பிதா காலபரியாயான் நிம்னோன்னத சமக்கிரமஹா. தேவர்கள் அசுரர்கள்ன்ற அந்த பிரிவுலாம் காலத்திற்கு ஏற்ப இந்த தராசினுடைய இந்த பக்கம் அதிகமா பாபம் அதிகமா இருந்ததுன்னா அசுரனா போறான், புண்ணியம் அதிகமா இருந்ததுன்னா தேவனாக போறான்னு அந்த குறைஞ்சு ஏரியும் சமமாயும் இப்படி எல்லாம் இருந்துருக்கு. ஆகையால எல்லாம் உண்மைதான், உண்மாலுதான் எல்லாம் நடந்துருக்கு. நர்த்தம் ந புத்திரவத மன்மீட்சிய ந தூயே தொன்மத ஸ்திதா. இப்ப என்னுடைய பையனுக்கு மகனுக்கு மரணம் ஏற்பட்டுருத்தேன்றதுக்கோசரம் நான் ரொம்ப துக்கப்படல. ஏன்னா அவன் சத்புத்திரன் இல்லை, அந்த சத்புத்திரன் இல்லாததுனால பெருமாளுக்கே தூஷிக்கிறவனாகும் அப்படின்னால எம்பெருமானுக்கே துரோகத்தை பண்றவனாக இருந்தபடினால அவனுடைய மரணத்துல நான் வந்து ஒன்னும் வேதனைப்படலை. ஏன்னா நான் உன்னுடைய மட்டத்துல நான் இருந்துருக்கேன், உன்னுடைய மட்டத்துல இருக்கேன்னா பெருமாளுக்கு எது பிரீதியோ அதுதான் எனக்கு பிரீதி. இதுல லோகத்திலேயே கூட பார்ப்போம், பார்விய மனைவி இருக்கன்னா ஆத்துல வந்து ஒரு தளிகை பண்றதா இருந்தா கூட ஆத்துல புருஷா பெரியவாளா இருக்கிறவா இந்த தளிகை பண்ணாக்க இன்னைக்கு பெருமாளுக்கு அமுதப்படி பண்ணாக்க விசேஷமா இருக்கும்னு அவ என்ன நினைக்கிறாளோ அதைதான் இவா பண்ணுவா. அவளுக்கு எது பிடிக்கிறதோ அதுதான் பிடிக்கும், அவளுக்கு பிடிக்காதது அந்த ஆட்டில பண்ணவே மாட்டா, தனக்கு பிடிக்கிறதா இருந்தா கூட. இதுதான் ஒரு பத்னியினுடைய ஒரு நிலை, கணவனுக்கு பிடிச்சதுதான் தனக்கும் பிடிக்கும், கணவனுக்கு பிடிக்காதது தனக்கும் பிடிக்காததாக ஆயிடும். இப்பெல்லாம் தான் மாறி மாறி பண்ணிக்கிறான், உமக்கு பிடிக்காதா உனக்கு பொறிச்சு கொட்டு பண்றேன், எனக்கு பிடிக்குமா நான் காரமா தொகையில வச்சு நான் வச்சுக்கிறேன் நானு அப்படின்னு, நீ சாட்டா சாப்பிடுங்க சாப்பிடாட்டா போங்க, நீங்க இத சாப்பிடுங்க நான் இதை சாப்பிட்டுக்கிறேன்னு இந்த காலத்துல பண்ற, அந்த காலத்துல அப்படி கிடையாதுதான். அகையில உமக்கு எது பிடிச்சதோ அதுதான் எனக்கு பிடிச்சது, அகையில எனக்கு ஒன்றும் அதனால பெரிய வேதனை இல்லை. எனக்கு நல்லா தெரியும் உம்முடைய பக்தான் விஷயத்துல யார் விரோதமா நடந்துக்கிறாளோ அவளுக்கு தான் உமக்கு பிடிக்காதுன்னு தெரியும். அகையில இவனை பத்தி நான் விசாரப்படல. நிருத்தே நரகே நாத நித்ய தர்மாத்மனா துவயா நிஷ்பிருதி துவந்திக்கம் சொர்க்கம் சுகம் ஆஸ்வாத்யதாம் சுரேகி. இப்ப இந்த நரகாசுரன் போயிட்டதுனால எதிரிகள் இல்லாமல் தேவதைகள்லாம் சொர்க்கலோகத்தை சௌக்கியமா ஆளட்டும், எனக்கு அதனால ஒன்னும் விசாரம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நிர்யாத நிர்யாசிதம் இதம் பூயா
ஸ்வஞ்சனன்யை மயா ஸ்வயம் சிரவணாபரணத்வந்தம் சீதலாக்க யுகப்பிரபம். இப்ப நான் சொல்லி சொல்றேன், உன்னுடைய தாயார் அதிதி வந்து பெருமாள் உபேந்திரனாக அவதாரம் பண்ணச்சு, அதிதி வந்து தாயாக இருந்திருக்கான், அவளுக்காக இவன் அவளிடந்து பிடி எடுத்து இந்த அபகரிச்சுட்டு போன இந்த குண்டலங்களை உண்டு அர்ப்பணம் பண்றேன்னு அவ கொடுத்துட்டு அவ வந்து பற்று போறான் அப்படின்னு அந்த பூமி பிராட்டியினுடைய ஸ்தோத்திரத்தை அற்புதமாக சொல்லி சொல்ற. இதுக்கப்புறமா அவர் என்ன பண்ற அப்படின்னா, இந்த குண்டலத்தெல்லாம் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்ப பாக்குற, ததஸ்தா தத்தமா தேசாது சத்யபாமாபிவந்திதான் ரம்யம் பிரதியயோ ஸ்தானம் ரத்னதானு சிகண்டகம். அப்போ கண்ணனுடைய ஆஜையினால சத்யபாமாவோட, அதாவது சத்யபாமா பூமி பிராட்டிய நமஸ்காரம் பண்றான், அந்த பூமி பிராட்டியின் மேரு மலையில அவளுக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்கு, அந்த ஸ்தானத்துக்கு அவ பட்டு போயிட்டா. கண்ணன் என்ன பண்ற, தன்னோட வந்த எது வீரர்கள் எல்லாரையும் சேர்ந்து அந்த பிராக்ஜோதிஷபுரத்தினுடைய கதவை உடைச்சுண்டு, அரண்மனை கதவை உடைச்சுண்டு உள்ள போறேன். அங்க போனா ஒரு அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு விபூதி, அங்க ரத்னங்களும் சுதா நிஷந்திபிஹி ஸ்தூலைஹி முக்தா தாமபிராவதம் பச்சென்னை பாசமிருத சத்திரம் விஸ்வகர்த்தா விதிஷ்மையே. பெருமாளுக்கே ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கான், இவ்வளவு ரத்னங்களா, இவ்வளவு விஷயங்களா, இவ்வளவு இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கா அப்படின்னு பார்த்து அதுக்கு பெருமாளுக்கே ஆச்சரியமா இருக்கான். அந்த வருணனுடைய கொடை அந்த இடத்துலதான் இருந்துட்டு இருக்கான், அந்த முத்து மாலைகளால அலங்காரப்பட்டு அந்த வருணனுடைய கொடையை பார்த்த உடனே பெருமாளுக்கே ஆச்சரியம், இவ்வளவு அழகான கொடையா அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாம் பாக்குற. அங்க பார்த்தா இன்னொரு இடத்துல கதவு திறக்க, இன்னொரு கதவு திறந்தாக்க அங்க 16,000 பெண்கள் கன்னிகைகள் அதுல அடைச்சு வச்சிருக்கான். ஒவ்வொரு பெண்ணும் மன்மதனுடைய மனைவி ரதி தேவி மாதிரி இருந்திருக்காள். அவ எல்லாரும் அந்த அவ எல்லாரையும் பார்த்து கண்ணனை ஆச்சரியப்படுறா, அவ மொத்த பேரும் கண்ணனை பாக்குறானா. காம கேள்வி பதாகாபி சதாபி பிரத்யவேட்சிதா ஆத்மானம் அமிர்தோ தன்வதே அந்தஸ்திதம் அபன்யதா. ஒரு அழகு சமுத்திரத்திலிருந்து உண்டான பிராட்டி, பெரிய பிராட்டியார் மகாலட்சுமியுடைய நிழல்கள் போல இருந்துட்டு இருக்காளாம். அங்க பார்த்தோம்னா மன்மதனுடைய நடவாப்பி மாதிரி இருந்துட்டு இருக்காளாம் அவள்லாம். அந்த பெண்களை பெருமாள் பார்க்கற, அவளை பெருமாள் பார்க்கறதுக்கு காட்டிலும் அவ மொத்த பேரும் இவாளை கண்ணனை பாக்குறான். அப்ப அவ மொத்த பேரும் அமிர்த சமுத்திரத்துக்கு நடுவுல தான் இருக்கிறதா அத்தனை பேரும் அவ நினைச்சுக்கிறான். சுப்பிரபாதம் அபூத்தாசாம் சுதினஞ்ச தபோபகம் பவதோஷாத்யமாயாசாம் தேவோ திருஷ்டி பதங்கத. சுப்பிரபாதம் அபூத்தாசாம், அந்த 16,000 பெண்களுக்கும் அந்த சுப்பிரபாதமாக ஆயிடுதான், நல்ல விடிவு ஏற்பட்டதாக ஆயிடுத்து. என்ன, கண்ணனை பார்த்ததுனால அவளுடைய சம்சாரமாகிற ஒரு இருட்டுக்கு ஒரு விடிவு ஏற்பட்டது, ஆகையால இது நட்பகலாக ஆயிட்டு அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்புறமா அவ எல்லாரும் கண்ணனையே கணவனாக விரும்புறா. அதுக்காக பெருமாள் என்ன பண்ற, இப்ப ஒன்னும் அங்க எல்லாரும் நீங்க துவாரகைக்கு போங்க, அங்க வந்து நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு துவாரகாபட்டினத்துக்கு அனுப்பி வச்சுட்ட. அந்த சமயத்துல தான் சொல்லச்சு, நாம எல்லாரும் தீபாவளி கொண்டாடுறோம் இல்லையோ, அந்த தீபாவளி கொண்டாடுறதனுடைய முக்கியத்துவத்தை இந்த இடத்துல சொல்லி சொல்றேன். தீவரூ தீப ரூபேண ரூடைஹி திரிபுவன விபவானாம் அங்குரைரேக ரூபைஹி அனித நிகம சக்கியம் தானவீனாம் விலாபைஹி நரகவத தினம் தன்நாத பூஜார்ஹமாசீதே.
நரக வத தினம், நரகாசுரனை வதம் பண்ணின நாளானது கண்ணனை பூஜிப்பதற்கு ஏற்ற நாளாக மாறித்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்ற. அந்த நரகாசுரன் வதம் பண்ண நாள்ல அசுர ஸ்திரீகள்லாம் ஒன்னு அழற, அப்படி அழுதாலும் இருந்தாலும் கூட அந்த அழுகையையும் அது அப்படியே அழுகையும் மீறி வந்து வேத கோஷம். ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் வேத மார்க்க விரோதியாக அந்த நரகாசுரன் இருந்தான், இப்ப இந்த வேத மார்க்கத்துக்கு ஒரு தடை இருந்த தடையெல்லாம் போய் அந்த யஜனம் யாஜனம் வேதாத்தியனம் பண்றது, வேதத்துல சொல்லியிருக்க பிரகாரம் தான தர்மங்களை பண்றது, யாகம் பண்றது, இப்படி எல்லா காரியமும் நடைபெற ஆரம்பிச்சுட்டான் அது. ஆகையால அந்த நரக வத தினம் இருந்திருக்க அந்த தினத்தை நாத பூஜார்கம் அந்த எம்பெருமானுக்கு பூஜை பண்ணுவதற்கு ஏற்ற நாளாக கருதப்பட்டது, விசேஷ பூஜையாக ஆயிட்டு. ஐப்பசி மாசத்துல வரக்கூடிய கிருஷ்ணபட்ச சதுர்தசி அதுதான் நரக சதுர்தசி அப்படின்னு சொல்லி சொல்றது. அதுக்காக என்ன பண்றாங்கன்னா எல்லா இடத்துலையும் எல்லா லோகத்திலையும் பிராசாதம் கோபுரம் அதாவது அந்த அரண்மனைகள் அரண்மனைகள்ல மதில் சுவர் மேல கோபுரத்து மேல எல்லா இடத்துலையும் தீபத்தை ஏற்றி அந்த நரக வதத்தினால ஜனங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தும்படியான ஒரு தினமாக ஆயிட்டு. தேவதைகள் மகர்ஷிகள் சாதுக்கள் எல்லாருமே கொண்டாடுற நிலையாக ஆயிட்டு. ஆகையால கண்ணன் அந்த எம்பெருமான கண்ணன் எம்பெருமான பூஜை பண்ணுவதற்கு ஏற்ற தினமாக அந்த ஐப்பசி மாசமான அந்த சதுர்தசி தினம் ஆச்சுன்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அதுதான் தீபாவளி தினமாக ஆயிட்டு. திவிபுவிஷசமித்தம் தீபரூபேணரூடைஹ த்ரிபுவன விபவானாம் அங்குரைரேகரூபைஹ ஜனிதநிகமசக்யம் தானவீனாம் விலாபைஹ நரகவததினம் தன்னாத பூஜார்ஹமாசீதே. அதுக்கப்புறமா பெருமாள் கண்ணன் பிராக்ஜோதிஷபுரத்திலிருந்து கிளம்பறே, அந்த மேருமலையினுடைய சிகரத்தையும் எட்டு வந்ததா, அந்த மேருமலையினுடைய சிகரம் வருணனுடைய கொடை அதிதி தேவியினுடைய குண்டலங்கள் அது எல்லாத்தையும் எடுத்துட்டு சத்யபாமையோடையும் பெருமாளுடையும் கண்ணனோடையும் அவளையும் வகிச்சுண்டு கருத்மான் கிளம்புறேன்னு அந்த கருத்மானை பத்தி ஸ்தோத்திரம் பண்றே சுவாமி தேசிகன் சில ஸ்தோத்திரம் சில ஸ்லோகங்கள். ஆதபத்ர மததத்ரகேதசம் மந்தரஸ்ய மணிசிருங்க முன்னதம் தாவரோதம பிதாத்வதாம்பதிம் லீலகைவ கருடோ வஹன்யயோ. கண்ணன் ஏறின பிற்பாடு கருத்மான் அந்த வருணனுடைய கொடையும் ஏற்றுகிறேன், அந்த மந்திரமலையினுடைய ரத்னமயமாக இருந்திருக்கிற கொடுமுடியையும் சத்யபாமையையும் கண்ணனையும் எல்லாரையும் அனாயாசமா தூக்கிட்டு போறேன். இத்தனை பேரும் சொல்றது அப்படின்னா ஏதோ இதான ரொம்ப இதான கஷ்டப்படுறா அப்படின்னா ஒண்ணு ஒரு கஷ்டமும் படலையா, அனாயாசமா தூக்கிட்டு போறான். அதுதான் கருத்மான விசேஷம். இது ரசோத்தா விரத்தம்னு பேரு. இது ஒரு அற்புதமான விரத்தம். அந்த இந்த விரத்தத்துல இருக்கிற ஸ்லோகங்கள்லாம் அது வாசிக்கச்சேயே தேர் ஓடுற மாதிரி கிடப்பட கிடப்படான்னு தேர் ஓடுற மாதிரி அப்படி ஒரு அற்புதமாக இருக்கும்னா. தன்ஷிபந்த மதிகேன ரம்மதான் மாருதஸ்ய மனசோபி சீக்ரதான் வாலகில்ய சுகிருதம் விபக்ரிமம் பிராணமைக்கத பகிஷ்கரம் பிரபு. கருத்மான் பெருமாளையும் சத்யபாமையையும் எழுந்தருள பண்ணிட்டு அதிவேகமா போறேராம். மனசோபி சீக்கிரதாம் மாருதஸ்ய மனசோபி சீக்கிரதான் வாயு வேகம் மனோவேகம்னு சொல்லி சொல்றாள். அந்த ரெண்டு வேகத்தையும் தோக்கடிக்கும்படியாக அதிவேகமாக போறேன். இவ்வளவு வேகமா போறதுக்கு கருத்மானுக்கு சக்தி எப்படி வந்தது
அப்படின்னா வாத கல்ய சுகிருதம் விபத்ரிமம் பிராணமைக்கத பகிஷ்கதம் பிரபு. வாலகல்யாளுடைய ஒரு சுகிருத்தம், அந்த சுகிருத்தம் தான் கருத்மானுக்கு இவ்வளவு. வாலகல்யாள்ன்றவா மகர்ஷிகள், அவ இவ்வளவுண்டு துளிவுண்டு ஒரு இந்த சாலிஞ்சஸ்ன்னு சொல்லி சொல்லுவார், இந்த ஒரு கையில கோடு கோடா இருக்கும் இல்லையா, அவ்வளவு உண்டு இருக்கிறவா, ஒவ்வொரு விரல்லையும் இருக்கிறவா, அவ்வளவு உண்டு இருக்கிறவா. அவா யாகம் பண்ற, யாகம் பண்ணச்சே பிரம்மாவனுடைய யாகத்துல தங்களால முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு ஒரு சமித்து, அந்த சமித்துன்றது ஜான் அளவாவது இருக்கணும், அந்த ஜான் அளவு இருக்கக்கூடிய சமித்த ஒரு நூறு மகர்ஷிகள் வாலகல்ய மகர்ஷிகள் கஷ்டப்பட்டு தூக்க முடியாம தூக்கி வந்து அந்த பிரம்மாவனுடைய யாகத்துக்கு அந்த ஒரே ஒரு சமயத்தை கொண்டு வந்து கொடுக்குறான். இந்த கொண்டு வந்து கொடுத்ததை பார்த்த உடனே இந்திரன் பாக்குறான், ஒரே சிரிப்பு வந்துட்டு கப்புன்னு சிரிச்சுட்டான். இது இவ்வளவு உண்டு சமைத்து, இந்த சமயத்துக்கு நூறு இருநூறு இத்தனை பேரும் சேர்ந்தாயிட்ட தூக்கணும், அதுவும் தூக்க முடியாத தூக்கி வந்து அப்பாடான்னு கொண்டு வந்து வைக்கிறாளேன்னு சிரிச்சாங்க. அந்த வாலகல்யால பரிகாசம் பண்ண உடனே அவனுக்கு கோபம் வந்துட்டான். கோபம் வந்த உடனே அந்யம் இந்திரன் கனிஷியாமின்னா, படா நீ இல்லட்டா என்ன இன்னொரு இந்திரனை நான் உண்டு பண்றேன், உன்னையே தோக்கடிக்கிற மாதிரி இன்னொரு இந்திரனை நான் உண்டு பண்றேன் அப்படின்னு சொல்லி அவ சொன்னாளாம். அவளுடைய தபஸ்னாலதான் ககேந்திரன் சொல்லக்கூடிய கருத்மான் தோன்றினேரா, என்ன சரி இந்திரன் எல்லாம் இல்லாது பண்ணுவானான்றதுக்காக அந்த கருத்மான் இடத்துல இந்திரனே தோத்து போயிட்டான். அமிர்த மசனத்தும் போது இந்திரனே தோத்து போயிட்டான்றது பௌராணிகமான கருத்து. அத மனசுல வச்சிருந்து இந்த இடத்துல சொல்ற வாலகிருதம் விபத்ரிமம் பிராணமை கத பகிஷ்கரம் பிரபு. கருத்மான் தாசசகா வாகனம் எத்தே விதானம் விதனம் திரையமயா அப்படின்னு எம்பெருமானுக்கு தாசனாக சகாவாக வாகனமாக விதானமாக வித்திரியாக எல்லாம் இருக்கேன்ன சுவாமி தேசிக்க இன்னும் ஒருபடி மேல போயிட்டேன். பெருமாளுடைய பகிஷ்கரக பிராணகா அப்படின்னு அந்த பெருமாளுடைய பிராணனாகவே இருந்திருக்கேன். இது உள்ளுக்குள்ள இருக்கிற பிராணன் இல்ல, பெருமாளுடைய பிராணம் பகிஷ்வர வழியில சஞ்சலிக்கிற பிராணனாக இருந்திருக்கேன். அப்பேற்பட்ட அந்த கருத்மான் அதிவேகமாக போடுறான், பாகதேய பரிபாகதஸ்ததா வாசவோ வசதி உபாகதம் தேவதா நவ சமான தெய்வதம் பர்யுபாஸ்த பரிகல்பிதார்கணாம். இது மொத்தத்தையும் கொண்டு போய் கொடுக்கணுமே, இந்த அதித்தி தேவியினுடைய அதித்தி தேவியினுடைய குண்டலத்தை கொண்டு போய் கொடுக்கறதுக்காக போற, வருணனுடைய கொடையை கொடுக்கணும், தேவர்களுடைய கொடுமுடியான மேரு சிகரத்தினுடைய முடியும் இந்திரன் இடத்துல கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போன. பாகதேய பரிபாகதா வாசவோ பகதி மபாகதம். இந்திரனுடைய புண்ணிய விசேஷம் கண்ணன் அங்க எழுந்தருளும்படியாக எல்லாரும் நினைச்சுட்டு இருப்பா. சொர்க்கலோகம் பண்றதுக்கு நாம புண்ணியம் பண்ணி சொர்க்கலோகம் போறோம்னு நினைச்சுட்டு இருப்பா. இந்திரன் பண்ண ஒரு பாகதேயம் கண்ணன் சத்தியபாமையோட அங்க எழுந்தருளும்படியான ஒரு நிலை. அங்க போன உடனே பார்த்தோம்னா எல்லாருக்கும் பெரிய சந்தோஷம். அந்த திக்பாலக்கள் எல்லாரும் வந்து கொண்டாடுறானா, அந்த சத்யபாமைய கண்ணன் ரொம்ப ரொம்ப அந்த சத்யபாமையோட போறதுல கண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கான். சப்பிரசாதம் அபிநந்திய தன்னதான் நாக்கினோ நரக பீதி வர்ஜிதான் கிருத்தியசேஷ விதையே கிருதி புவா பிரத்யபத்யத நிவத்தி பத்ததி. கண்ணன் என்ன பண்ணா, கண்ணனுடைய ரகாசுர வதத்தினால அவ எல்லாருக்கும் பயம் போய் தெளிந்து இருந்துருக்கான், எல்லாரும் சந்தோஷமாக இருந்திருக்கான். அப்போ தாம் பண்ண வேண்டிய காரியத்தை பத்தி கண்ணன் யோசனை பண்றான். என்ன யோசனை பண்றேன்னா, எல்லா இடத்துலயும் இப்ப அந்த அதித்தி தேவி அம்மா தானே, அவளிடத்துல வந்து அவள்கிட்ட அந்த குண்டலத்தை கொடுத்து விடுறான். வருணன் இருக்கேன், வருணன் இடத்துல அந்த கொடையை கொடுத்து விடுறேன். தேவேந்திரன் இடத்துல அந்த மேரு சிகரத்தையும் ஒப்படைச்சுட்டு, தேவேந்திரன் தனக்கு அண்ணா தானே, அண்ணா பண்ணின உபச்சாரங்கள் எல்லாவற்றையும் பார்த்துட்டு, சரி இனிமே ரொம்ப நாளாக போச்சு நான் துவாரகைக்கு கிளம்புறேன்னுட்டு பெருமாள் கிளம்புறேன். அப்பதான் புன்சிரிப்போட
ஒரு பார்த்து அங்கேருந்து கிளம்பி போயிட்டே இருக்கிட்டு அங்க ஒரு பெரிய நந்தவனம் இருந்திருக்கான். அந்த நந்தவனத்தை பாக்கிறதுக்காக எல்லாரும் இது பார்க்கணும், தேவலோகத்தை காட்டிலும் தேவலோகத்துல இருக்கக்கூடிய நந்தவனம் அவ்வளவு விசேஷமாக இருந்துருக்கான். அப்ப அந்த நந்தவனத்தை பாக்குறான், திரும்பி போச்சே பாக்குற நந்தவனத்தை கண்ணன் பாக்குறேன். இந்திரன் கூட அந்த நந்தவனத்தை பார்க்கச்சு ஆயிரம் கண்ணோட இருந்தா கூட ஒரே கண்ணா அப்படியே வெச்ச கண்ணை வாங்காத பாக்குறதுன்னு சொல்றது. அப்படிப்பட்ட ஒரு நந்தவனத்துல பெருமாள் கண்ணன் கண்ணு வச்சுட்டேறான். அப்ப பார்த்தே ஒரு ஆச்சரியத்தோட சொல்றான், தரிசயம் சதனு ராமணீயகம் நந்தனேபநந்தன இத்யுவாச மதுரஸ்மி சேக்ஷணம் பிரேயசிம் பிரணய பேச லக்ஷணம். பக்கத்துல சத்யபாமை இருந்துட்டு இருக்கா, சத்யபாமையை பார்த்து பெருமாள் சொல்றான், கண்ணன் சொல்றான், பாத்தியா எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா இந்த நந்தவனம், இப்படி பார்த்தபனா எவ்வளவு புண்ணியம் பண்ணுவாளாலதான் இந்த ஆச்சரியமான நந்தவனத்தை பார்க்க முடியும், இது மீதி பேரால எல்லாம் பார்க்க முடியாது, இங்க எப்படி எப்படி எல்லாம் இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாளா. அவ பாக்குறாளா இந்த கண்ணை இப்படி எப்படியும் உருட்டி 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 அவ பாக்குறாளா சத்யபாமை. அந்த உருட்டி உருட்டி பார்க்கச்சே நீ சிரிக்கிற மாதிரி இல்ல, இங்க புஷ்பிக்கிறதெல்லாம் பாரு, இது நீ சிரிக்கிற மாதிரி இருந்துருக்கு, உன் முகம் மாதிரி இங்க இருக்கிற கருணைதல் புஷ்பெல்லாம் இப்படி எப்படி சஞ்சரிக்கிறது, இது பார்த்தேன்னா நீ பார்த்தேன்னா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ, நீ பாரு அப்படின்னு சொல்லி சொல்றான். அதோட மாத்திரம் இன்னொன்னு சொல்லி சொல்றான், நந்தவனத்துல பழம் புஷ்பங்கள் பழங்கள் எல்லாம் நிறைய இருந்திருக்கு. இது எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம ஊர்லாம் உத்தியானத்துல வச்சோம்னாக்கா அந்தந்த சீசன்ல இருக்கக்கூடிய புஷ்பம் தான் இருக்கும், அந்தந்த சீசன்ல பழுக்கக்கூடிய பலன்கள் தான் இருந்திருக்கும். ஆறு ரிதுக்கள்லையும் ஆறு ரிதுக்கள்ன்றது வரிசை, வசந்த ரித்து, கிரீஷ்ம ரித்து, வருஷ ரித்து, சரத் ரித்து அப்படின்லாம் சொல்லி, சசிசன ரித்து அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரி ஆறு ரிதுலையும் இருக்கக்கூடிய புஷ்பிக்கக்கூடிய புஷ்பங்கள் பலன்கள் எல்லாம் இந்த இடத்துல இருந்துருக்கு. இது ஆறு விதமான பலம் ஒன்னா சேர்ந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு பாத்தியா இந்த இடத்துல அப்படின்னு அர்த்தம். அதாவது இதுல அவளுக்கு சொந்தமா இருக்கிற ஒரு பலம், நல்ல சேவக்கால் இருந்தாங்கனாக்கா அதனால ஒரு பலம் வரும், நல்ல சிநேகிதாள் இருந்தாங்கனாக்கா அதனால ஒரு பலம் வரும், அதே மாதிரி ஒரு நல்ல இடத்துல இருந்தோம்னாக்கா அது மூலமா வரக்கூடிய ஒரு பலம், எதிரிகளை வெல்வதனால வரக்கூடிய பலம், இப்படி ஆறு விதமான பலங்கள் இந்த காடுகள்ல இருக்கக்கூடிய. இது பார்த்தோம்னா ஒரு ராஜாவுக்கு ஆறு விதமான பலம் இருக்க மாதிரி இந்த இடத்துல ஆறு ரிதுக்கள்லையும் இருக்கக்கூடிய புஷ்பங்கள் பலங்கள் எல்லாம் இங்க இருக்குப்பாரு, என்னமா இருப்பாரு, அர்த்திதான் மகர கேது சாஜகை ரத்ரதேவிதிதான் பதாஸ்ரிதான் முத்ரயந்தி ஜகிதான் சுரஸ்திரிய பத்ரபங்க மகரை சமர்ப்பிதை. மன்மத பானங்களாலே பீடித்து விட்டு இங்க வந்து அந்த காதலர்கள் வந்து காலில் விழறாளாம், யாரு இந்த அப்சரஸ்திரீகள் காலில் விழறாளாம். அவளுக்கெல்லாம் வரைச்சே அப்சரஸ்திரீகள்லாம் இங்க இருக்கக்கூடிய மகரந்த அந்த மீன் வடிவமாக இருக்கிற அடையாளத்தை பண்ணிட்டு அந்த மகர பஜத்தை இவெல்லாம் சம்பந்தத்து இருக்கா, இது என்ன ஆச்சரியமா இருக்கு பாத்தியா அப்படின்னு சொல்லி சொல்றாளா. இந்த நந்தவனத்துல சில பேர் பாக்கியவான்களா இருக்கிறவா இந்த நந்தவனத்துல தங்கி இருக்கா, இங்க அகங்கார மமகாரங்களை விட்டு இந்த நந்தவனம் அவ்வளவு ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லிட்டு வரா. அந்த நந்தவனத்துல பட்சிகள்லாம் எப்படி இருக்கு, பலன்கள்லாம் எப்படி இருந்துருக்கு, சத்திரமா சக்கரமாக மிதினோதிதஸ்தனி வீட்சிதாமிக விஹார வாபிகா, இங்க ஒரு நடவாப்பி இருக்கு, இத வார இத பாரு இத பாருன்னு ஒண்ணு ஒன்னா காமிச்சுட்டு போடுற. புஷ்பபேணு ருச்சினா மதுஸ்ரீயா புத்திரிகேவ புருபூத சம்மதான்னு அங்க பார்த்தோம்னா அந்த மகரந்தங்கள்லாம் அந்த இடத்துல அப்படி எப்படியே துருவப்பட்டிருக்கு. இந்திரனுக்கு பிரியமாக இருந்துருக்கிற வசந்த லட்சுமியினுடைய இடம் மாதிரி இந்த இடம்லாம் இருந்துருக்கு.
அப்படி எல்லாம் பாரு அப்படின்னு ஒவ்வொன்னா காண்பிச்சண்டே வரையறான். இப்படி காண்பிச்சண்டே வரச்சே அங்க ஒரு மரம் இருந்துருக்கான். ஏகசாஸ்திர சமயா சரோஜினி ஏகதா நய விசித்த சக்ஷுஷிணி பாதபைரபிகித சதுர்விதைஹி பாரிஜாத உததீந்திர சம்பவஹ. துபதையா இதுக்குதான் பாரிஜாத மரம்னு பேரு. இது அமிர்தம் கடையிச்சே உண்டானது. இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டோம்னாக்க கல்பவிருஷன்னு பேரு, ஹரிச்சந்திரன்னு பேரு, மந்தார விருஷன்னு பேரு, சந்தானம்னு பேரு. இப்படி நான்கு விதமாகவும் சொல்லக்கூடிய அந்த பாரிஜாத விரக்ஷம் இதோ பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அப்படின்னா, அந்த பாரிஜாத விரக்ஷத்தினுடைய தழல்கள்லாம் பார்த்தோம்னாக்கா சேட்டவேல்னு இருக்கு. அது பத்மராகம் மாதிரி ரத்னம் மாதிரி இருந்துட்டு இருக்கான். அது பாரு அந்த இலையெல்லாம் பார்த்தோம்னாக்கா இது மரத்தக்கம் மாதிரி இருந்துருக்கு. இதுல பார்த்தோம்னா இந்த புஷ்பங்கள்லாம் பார்த்தோம்னா நாம் அணிந்திருக்கிற பூஷணங்கள் மாதிரி இருந்துருக்கு. அந்த மரத்தினுடைய ஸ்டெம் அந்த இதை பார்த்தோம்னாக்க அது பார்த்தோம்னா அப்படியே மேருமலை மாதிரி அப்படியே தங்கம் மாதிரி ஜொலிக்கிறது பார்த்தியா. நம்ரதா முபகத பல இரசம் அப்படியே பழங்கள்லாம் குலுங்க அப்படியே தழஞ்சு இருக்கான். இத பாக்குறமானா இதன் கீழே யார் வராளோ அவடெல்லாம் சோதனம் பண்ற மாதிரியும் நீங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுற மாதிரியும் இருந்துட்டு இருக்கு. இது என்ன அற்புதமா இருக்கு பாத்தியா. ஏ கல்பலதிகா பரிஷா பிரத்யவேஷேஜி பல்லவாரணா. இந்த மரத்தின் கீழே இருந்துட்டு நாம எதனா பிரார்த்தனை பண்ணோமானாக்க நாம பிரார்த்தனை பண்றது எல்லாம் நினைக்கும். இன்னும் கேட்டோம்னாக்க இந்த மரத்துல பார்த்தா இந்த புஷ்பங்களும் மரங்களும் பார்த்தேன்னாக்க இது வந்து நம்மளுடைய பூர்வ ஜென்ம ஸ்மரணத்துக்கும் காரணமாக இருந்துருக்கு அப்படின்னு இதை பாக்குறேன்னா அவ்வளவு அத்தைய வெச்ச கை வெச்ச கண்ணு வாங்காத அத்தைய பார்த்துட்டு இருக்கானா. அப்ப கண்ணன் இப்படி நைஸா ஒரு வார்த்தை சொல்றா, நீ இத பாக்குறத பார்த்தாக்கா துவாரகையில கூட உங்க ஆட்டுல ஒரு அந்த மாளிகையில சத்தியபாமையினுடைய மாளிகையில நிறைய புஷ்ப செடி எல்லாம் வச்சிருக்க, அந்த புஷ்ப செடிகள் நடுவுல இதுவும் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்ல அப்படின்னு கேக்குறேன். துவாரகா பரிஷதம் பிரயாஸ்யதோ தூரவத்ம பதிகஸ்ய மேதிருஷாம் பிராதராசவதிஹாஸ்ம புஜ்யதே சப்தலோக திலகஸ்ய சாரிசு என்னுடைய கண்ணானது ரொம்ப தூரம் போக வேண்டியதாக இருந்துருக்கு. இந்த மரத்தினுடைய அழகையே பார்த்துருக்கு. இது பார்த்துட்டே இருக்கிறதுனால இதுவே எனக்கு வயர் ரொம்ப போயிடுறது. இப்ப இந்த பாரிஜாத மரத்துல இருக்கிற நீயும் ஆசைப்படுறத பார்த்தாக்க இத வந்து நம்ம ஊருக்கே துவாரகைக்கே எட்டும் போடலாம்னு நினைக்கிற மாதிரி தோன்றத அப்படிதானா எட்டும் போலமா அப்படின்னு அவர் கேட்கிறான். அவளும் வந்து பாக்குறான், வாஸ்தவம் தான் எனக்கு வந்து துக்த சிந்து துகிட்டு சகோதரே வாமசேரமேட்டு வதான்ய பாதத்தே சக்கரதார வதனேபி துர்லபாம் லட்சதே தவ விகார பூமிஸ்ரீயம். இந்த நந்தன பூமியில இருக்கிறத காட்டிலும் சத்யபாமையினுடைய உத்தியானத்துல இருந்ததுன்னாக்க அந்த பாரிஜாத்த மரத்துக்கு இன்னும் விசேஷம் ஏற்படும். ஆகையால என்ன பண்ணோம் அப்படின்னா எட்டும் போயிடலாம் தீர்மானப்பட்டார். அப்போ கருத்மான் கூப்பிட்டு சொல்லி சொல்றான், அப்பா நீ எட்டும் போயிடலாம், அது எடுத்து அதையும் சேர்த்து எடுத்துடுவா. இப்ப எங்க ரெண்டு பேரோட தூக்குறது போடு மாத்திரம் இல்ல அந்த பாரிஜாத்தையும் சேர்த்து எடுத்துடுவா அப்படின்னு சொல்லிட்டேரான். யோஜிதோ தயது வம்ச கேதுனாத்திரபாரதாம் உட்சிபன் ககபதி சுரத்ரமம் பட்சபந்தி விபிதேன்யமீஷது. அமிர்தத்தையே எட்டும் வந்திருக்கு, எட்டும் வந்தவருக்கு இந்த பாரிஜாத்த மரத்தை தூக்கி போறதா ஒரு கஷ்டம். அந்த பாரிஜாத்த மரத்தை தூக்கி நேரம் வேறோட பிடிங்க நேரம் பிடிங்கிட்டு ரெண்டு ரெக்கைக்கு நடுவில் போட்டு இடிக்கின்றான். தம்பாட்டுக்கு அங்கேருந்து கலந்துட்டு போயிட்டா பாரிஜாத்த அபகரணம் பண்ணி விட்டா. இதை கொண்டு வந்து அங்கேருந்து சத்யபாமியினுடைய தோட்டத்துல வச்சாய்ச்சு பாரிஜாத்த மரம் எங்க வந்துட்டு இதுக்கப்புறம் நடக்க போற நிகழ்ச்சி தான் இந்திரனுடைய உண்மையான குணத்தை தெரியப்படுத்துறது. அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம், அடுத்த உபன்யாசத்துல நம்ம பார்க்கலாம். சத்யபாமையோட இருந்துட்டு இருக்கிற கண்ணனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறது.
கவிதா கேக்க சிம்ஹாய கல்யாண குணசாதனே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த